அரசியல் இருப்பவர்கள், பேசிக் கொள்கின்றார்கள், எல்லோரும் சட்டவிரோத கைது பற்றி பேசுவது மாத்திரமல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சட்டவிரோதமாக கைது செய்வது இதை விட எப்படி இவர்கள் மக்களை தங்களுடைய அராஜகத்தின் மூலம் நடத்தப் போகின்றார்கள் என்பது சிந்திக்க வேண்டும். அது சபாநாயகர் அவர்கள் கூறிய பின்பும் இந்த மாதிரியான நடவடிக்கை நடந்தது கண்டிக்கப்பட வேண்டியிருக்கிறார்களாக. இரண்டாவதாக, சபாநாயகருக்கே இந்த இடத்தில் காவல்துறையினர் மரியாதை கொடுத்த மதிப்பளித்த அவருக்குரிய கொடுக்க வேண்டிய கௌரவங்கள் கொடுக்கப்படாதது எங்களுக்கு பழைய அரசாங்கத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றது. அது நாங்கள் நினைத்தோம் தற்போது பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரத்துக்கு மிக மதிப்பளிப்பவர் கௌரவ ரணில் அதிமுத்தம ஜனாதிபதி அவர்கள் எனக்கு தெரியுமா கொடுத்துட்டார் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம். ஏன் இந்த இடத்தில் அவர் இதை செய்ய தவறிவிட்டார்? மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் இந்த நாட்டை இந்த சம்பவங்களையும் எவ்வாறாயினும் தன்னுடைய காலத்தில் ஒருங்கிணைத்து இந்த நாட்டில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பார்த்திருந்தார். ஆனால் இவ்வாறு ஒரு பாகுபாடு காட்டும் பக்குவத்தில் மற்றவர்கள் செயற்படும் போது அதை அவர் கண்டிருக்க வேண்டும், கண்டித்திருக்க வேண்டும், அது நடைபெறாமல் தடுத்திருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு கல்லனை போய் பிடிப்பது போல இந்த காவல்துறையினர் நடந்திருக்கின்றார்கள். கொள்ளுங்கள், ஏற்கனவே அன்று மருதங்கனி காவல்துறையினர் கௌரவ கஜேந்திரகுமார் அவர்களுக்கு கேட்டபோது கஜேந்திரகுமார் தான் நாடாளுமன்றம் இருக்கின்றபடியால் தான் போய்கொண்டிருக்கின்ற பொறுப்புக்கு வந்து நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் மருதங்கனி காவல்துறை பொறுப்பாளர். இருந்தும் அதன் பின்பு அவர் இங்கு வந்த பின்பு இங்கு கொல்லப்பட்டிய போலீசார் அவர்கள் வேறொரு விதமாக நடக்கின்றார்கள். எனவே இங்கு அந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அப்பால் மேலிடத்தில் இருந்துதான் ஏதாவது நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. இங்கே அவர்கள் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் யார், சபாநாயகர் யார் என்பது நன்றாக தெரிந்து கௌரவமாக அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இங்கும் கூட அந்த மாதிரியான நிகழ்வுக்கு இடம் இருந்தது. ஆனால் எங்கே யார் இதற்கு பின்னணியில் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. இப்போது ஒரு பிழையான உதாரணத்தை காவல்துறையினரை செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுமதித்து விட்டார். ஒரு பிழையான முன்காரணத்தை அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிக்கிற சிறப்புரிமைகள் உண்டு. அங்கு நாடாளுமன்றத்தில் ஒருவரையொருவர் தாக்கி பேசி அவர்கள் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் என்று சொல்வார்கள், அதை பாவித்தால் கூட அங்கே உடனடியாக விசாரணைக்கு இடம் உண்டு. இங்கே நடந்தது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை ஒரு கல்லனை போல நடத்தி வைத்திருக்கிறார்கள். இது அவர் தமிழன் என்றதாலா அல்லது அவருக்கு மேல் வேறு ஏதாவது காற்புணர்ச்சிகளை வைத்திருக்கின்றார்களா என்று நாங்கள் ஆராயப்பட வேண்டும். இன்றைக்கு சும்மா முடியாது, மக்கள் விழித்தெழ வேண்டும். நாங்கள் ஒரே கட்சிகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் சம்பவங்கள் நாங்கள் எந்த கட்டத்திலும் யாருக்கும் எந்த விதமான சட்டவிரோத நிகழ்வுகளும் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டியது எல்லோருடைய கடமையுமாகும். அது நிமித்தம் நான் இதில் கூற விரும்புவது, காவல்துறையினர் இந்த நாட்டில் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய நடவடிக்கைகள் மிகவும் அவர்கள் மக்களை துன்புறுத்தாமல் அவர்கள் பெரும்பான்மையினர் மீது அச்சமில்லாமல் தங்களை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்த வேண்டும் என ஒழிய அவர்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் மக்கள் இன்னமும் விலகி போகப் போகிறார்கள். இது தற்போது இத்துடன் முடிய போவதில்லை. இதிலிருந்து வேறு விதமாக பல நிகழ்ச்சிகள் எத்தனையோ விதமாக அவர்கள் விமர்சிக்கப்பட போகின்றார்கள். இந்த விமர்சனங்கள் மக்களை தமிழ் மக்களை சென்றடைய போகின்றது. பின்னர் தமிழ் மக்கள் மீண்டும்
ஒரு எரிச்சலான எண்ணத்தை பெரும்பான்மையினர் மீது கொண்டு வரப்போகின்றார்கள். இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்றவர்கள் பாதுகாப்பு அமைச்சில் சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லோருக்கும் தலைவராக இருக்கும் கௌரவ ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் இதை தடுத்திருக்க வேண்டும், தடுத்திருக்கும் முயற்சிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதை தவறியமையால் இன்று அவர் எதிர்பார்க்கும் நல்லிணக்கம், மீண்டும் ஒரு நல்லிணக்கத்துக்கு நாங்கள் போவதற்கு சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கிறது.